கேப்டன் விஜயகாந்தை திருமணம் செய்வதற்கு போட்டி போட்டுக்கொண்ட நடிகைகள் யார் யார் தெரியுமா? சற்று முன் வெளியான சுவாரஸ்ய தகவல், அதாவது தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக 80களில் ஆரம்பித்து தற்போது அரசியல் வரை பெரிய இடத்தை பிடித்தவர் நடிகர் விஜயகாந்த். ஆரம்பத்திலெல்லாம் ஆர்மி போலீஸ் ஆபீசர் என்றாலே ஞாபகம் வருபவர் விஜயகாந்த் தான். அப்படி தமிழ் சினிமாவிற்கு நிறைய விஷயங்களையும் கொடுத்தவர். சமீப காலமாக உடல்நிலையில் ஏற்பட்ட சில பிரச்சனையால் நடிப்பை விட்டும் தற்போது அரசியலில் முழு ஈடுபாடு இல்லாமலும் இருந்துவிட்டார். நடிகர்கள் பற்றிய பல கிசுகிசுக்கள் வர செய்வதைப் போன்ற விஜயகாந்தும் அதில் சிக்கினார். அப்படியாக விஜயகாந்த் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் 3 நடிகைகளை காதலித்துள்ளார் என்று பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கசாமி கூறியிருக்கிறார். ஆரம்ப காலகட்டங்களில் அறிமுக படங்களில் நடித்தவர் நடிகை பத்மபிரியா. இவருக்கு சென்னையில் கொட்டிவாக்கம் பகுதியில் ஒரு சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்துள்ளாராம் விஜயகாந்த். சில காரணங்களால் அந்த காதல் மறைய தூரத்து இடிமுழக்கம் படத்தில் நடித்தவர் பூர்ணிமா. விஜயகாந்தை காதலித்த பூர்ணிமாவுக்கும் அதே பகுதியில் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்துள்ளாராம் விஜயகாந்த். அது மட்டுமில்லாமல் சொந்தமாக பெட்ரோல் பங்க் ஒன்றையும் வைத்து கொடுத்து பத்திரமாக பாதுகாத்து வந்தாராம் விஜயகாந்த். இதையெல்லாம் தவிடுபொடியாக்கியது நடிகை ராதிகாவின் விஷயம். விஜயகாந்தை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ராதிகா செய்த விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இருந்தாலும் ராதிகாவுக்கு விஜயகாந்த் எட்டாக்கனியாகவே இருந்துவிட்டார். அதனால்தான் என்னவோ விஜயகாந்தை பழிவாங்குவதற்காகவே விஜயகாந்துக்கு போட்டி நடிகராக கருதப்பட்ட சரத்குமாரை ராதிகா வம்படியாக திருமணம் செய்து கொண்டதாகவும் கூட சில தகவல்கள் உண்டு. ஆக இத்தனை காதல்களுக்கு பிறகு கடைசியாகத்தான் பெற்றோர்கள் பார்த்த பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் செட்டிலானார் விஜயகாந்த்.